எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுள் பூ அவுள் உப்புமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேன் வந்து நல்லா காஞ்சி போயிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டுக்கோங்க, நல்லா வந்து ஆயில் நல்லா காஞ்சி இருக்கு. ஸோ ஆயில் வந்து நல்லா காயணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் சீரகம் சீரகம் அண்ட் தென் கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பொரிட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பச்சை மிளகாவோட அரோமா வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஆனியன் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா வந்து ஃப்ரை ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ கடலக்காப்பருப்பு வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னாக்கா இது வந்து முந்திரி. ஸோ ஆப்ஷன் முந்திரி வந்து ஆப்ஷனும் வேணால் போட்டுக்கலாம் இல்லைனா வேண்டாம். ஸோ என்னோடய குட்டீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் அப்படி இட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே வந்து தான் செய்வேன். நல்லா வந்து ஃப்ரையாக இருக்கும். ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி. ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். அண்ட் தென் சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு நீங்கள் வந்து பார்த்து வந்து ஆட் பண்ணிட்டு பெட்டர். ஸோ கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, இன்கேஸ் பார்த்தலன்னா லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். அண்ட் பெருங்காயம் பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கூழ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அதில் வந்து தண்ணி வந்து போடுறதுனால அதில் வந்து சரி போயிடும். வாஷ் பண்ண முடியாது, அதில் இருக்கிற தண்ணியை வந்து சரி போயிடும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 minutes இருந்தால் நம்மளுக்கு வந்து சுவையாண்டு வந்து ரெடி ஆகிடும். சுவையான அவுள் வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 minutes வந்து இப்படி இருக்கட்டும். வச்சு பார்த்திங்கன்னா சுவையான அவுள் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.